Experience Singapore this summer at ₹54,999 only with GT Holidays, Tamil Nadu's number one travel company. விமல் இனியா பாலசரணன் நடிப்பில் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் விலங்கு இன்றைய காலங்கள் சீஃபை ஆப்பிள். ஏன் ஆடியோ லான்ச் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய காரணங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா, நெய்வேலியில் ஒரு படப்பிடிப்பில் இருக்கார், அவரை பார்த்தீங்கன்னா ஒரு கைதியை போல் அழைச்சிட்டு வந்தாங்க. மக்கள் செல்வாக்கு பெற்ற அவ்வளோ பெரிய நடிகர், ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொலை குற்றவாளியை கூட்டிகிட்டு வர மாதிரி வருமான வரித்துறையினர் அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க. விஜய் அப்படி அரசியல் பேசுனா மீண்டும் வந்து பாஜக அரசால் வந்து அவருக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் ஆடியோ லான்ச்சில் அரசியல் பேசாமல் வெறுமனே குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாருன்னா, ஐயோ நம்ம தளபதி பயந்துட்டாரு. விஜய்க்கு வந்து 15% கிடைக்கும் அப்படிங்கிறதே நான் உங்களுடைய யூகமாக தான் நான் எடுத்துக்குவேன். என்னுடைய கணிப்பு, விஜய் அரசியலுக்கு வந்து 5% கூட கிடைக்காதுன்னு நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். ரங்கசாமி மாதிரியான அந்த புதிய சங்கிகள் மூலமாக விஜயை பார்த்திங்கன்னா பாஜக பக்கம் திருப்புவதற்கான ஒரு ரகசிய வேலை நடக்குது, அதுதான் உண்மை. சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவரோட படம்னாவே வந்து அந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் அவருடைய படத்துக்கு. மற்றதெல்லாம் வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க, மற்ற படத்துக்கெல்லாம் வந்து நடிகர் நடிகைகள் வந்து தனியாக ஒவ்வொரு சேனலும் போய் இன்டர்வியூ கொடுப்பாங்க. ஆடியோ லான்ச் தான் ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் விஜய் அவர்களுடைய படத்துக்கு. அதில் வந்து ஒரு குட்டி கதை சொல்லுவார், அதே போல் அதில் அரசியலும் பேசுவார். ஸோ பீஸ்ட் படத்துக்கு வந்து இதுவரையிலுமே வந்து ஆடியோ லான்ச் நடக்கலை, முன்னாடியே வந்து 2 பாட்டுகள் வெளியிட்டாங்க. ஸோ இனிமேல் நடக்குமா? இல்லை, ஆடியோ லான்ச் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அது வந்து ஏறக்குறைய ஒரு உறுதியான விஷயம்தான். இன்னொன்று, ஏப்ரல் முதல் வாரத்தில் அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் நடக்க போகிறதா நமக்கு தகவல் கிடைச்சிது. அதை பற்றி கூட ஏற்கனவே பேசுனா, இப்போ வந்து ஏப்ரல் 2 நடக்க போகிறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் கிடையாது, அதுதான் உண்மை. ஏன் ஆடியோ லான்ச் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய காரணங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா, படத்தில் வந்து 2 பாட்டு தான் என்ன, அதனால் என்னென்னா ஆடியோ லான்ச் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பெருசாக இருக்காதுங்கிறதுனால வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணதாக ஒரு தகவல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, துபாய் எக்ஸ்போவில் போய் இதை நடத்துறதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி தகவல் வந்தது. அப்புறம் இன்னொரு தகவல் என்னென்னா, சமீபத்தில் வந்து இந்த பிரசாந்த் கிஷோர், இந்த உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் வியூகங்கள் அமைக்கிற அந்த பிரசாந்த் கிஷோரை விஜய் வந்து சந்தித்து பேசினார். இந்த தகவல் வந்து உதயநிதி தரப்புக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கடுப்பாகி சன் தரப்புக்கு வந்து அழைச்சி வந்து நீங்கள் இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்லாம் வந்தது. ஸோ இதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கோ தெரில. ஆனால் எனக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் நடக்காமல் போனதற்கு விஜய் காரணமாக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த வகையில் வந்து விஜய் காரணம்? இல்லை, என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் விஜய் சமீப காலமாக அவருடைய இந்த அரசியல் பேச்செல்லாம் அந்த ஆடியோ லான்ச்சில் தான் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதனால் நம்ம கூட ஒரு ஆடியோ லான்ச் அரசியல்வாதின்னு கிண்டல்லாம் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் படத்தினுடைய படப்பிடிப்புள்ள இவர் இருக்கும்போது ஐடி ரெய்டு வந்தது. அதுக்கப்புறம் விஜய் வந்து அப்படி முற்றிலுமாக அமைதியாகிட்டார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள்லாம் நடந்தாலும் அவர் வந்து வாயை மூடி ஒரு அமைதியான ஒரு நிலையில் இருக்கார். ஸோ இந்த சூழலில் இப்போ ஆடியோ லான்ச்னு ஒன்று நடந்தால், விஜய் வழக்கமாக வந்து இவர் வந்து ஏதாவது அரசியல் பேசுவார் அப்படின்ட்டு வந்து மக்கள்னு சொல்ல முடியாது, விஜயுடைய ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க. விஜய் அப்படி அரசியல் பேசுனா மீண்டும் வந்து பாஜக அரசால் வந்து அவருக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் ஆடியோ லான்ச்சில் அரசியல் பேசாமல் வெறுமனே குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாருன்னா, ஐயோ நம்ம தளபதி பயந்துட்டார் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சங்கடங்களை தவிர்ப்பதற்காக ஆடியோ லான்ச்சை வேணாம் அப்படின்னு விஜய் சொல்லியிருப்பாரோ நான் நினைக்கிறேன். அது என்னென்னு கேட்டால் உண்மையாகவும் இருக்கலாம், அல்லது வந்து என்னுடைய வெறும் அனுமானமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கலாநிதி மரன், ஐ மீன் சந்த் பிக்சர்ஸ் தரப்புலோ இல்லை வந்து விஜய் தரப்புல எந்த ஒரு விளக்கமே கொடுக்கப்படல சார், ஏன் வந்து ஆடியோ லான்ச் நடக்கலை அப்படின்னு சொல்லி? இல்லை, அது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை, ஒரு படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணணுங்கிறத அந்த பட தயாரிப்பு நிறுவனம் தான் முடிவு பண்ணணும். அப்புறம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இன்றைக்கு சினிமாங்கிறதே நடிகர்களுடைய கையில் தான் இருக்குது. தயாரிப்பாளர் தன்னிச்சையாக எதுவுமே செய்ய முடியாது. நடிகருடைய கருத்தை, அதாவது அந்த ஹீரோவுடைய கருத்தை கேட்டு அவருடைய அபிப்பிராயத்தின்படி தான் எல்லாமே நடக்கும். அது இப்போ விஜய் மாதிரியான முன்னணி ஹீரோக்கள்லாம் அந்த படத்தினுடைய ஒரு ஸ்டில்லாக இருந்தால் கூட அவர்களுடைய அப்ரூவல் இல்லாமல் வெளியில் வர முடியாது. முக்கியமாக விஜய், விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் படத்தில் எந்த ஸ்டில்லு
மீடியாவுக்கு கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுங்கிறதே அவர் தான் டிசைட் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அந்த அவர் நடிக்கிற படத்தினுடைய ட்ரெய்லர் எப்போ வெளியில் வரணும், ஆடியோ எப்போ ரிலீஸ் ஆகணும், சிங்கிள் எப்போ வரணும், ஃபஸ்ட் லுக் எப்போ வரணுங்கிறதெல்லாம் விஜய் தான் முடிவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பீஸ்ட் படத்தினுடைய ஆடியோ லான்ச் வைக்கணுமா வேணாமா, ட்ரெய்லர் வெளியிடலாமா வேணாமா, டீசர் வெளியிடலாமா வேணாமாங்கிறத அவங்க தானே டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து எதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் அது அவசியமே கிடையாது. இந்த இடத்துல வந்து இந்த பீஸ்ட் ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு தெளிவான காரணமே தெரியல. விஜய் தரப்பிலிருந்து வேண்டாம் என்று சொல்லப்பட்டதா, இல்லை தயாரிப்பு தரப்பிலிருந்து வேண்டாம் என்று சொல்லப்பட்டதானு. ஆனால் சில நாட்களுக்கு முன்பு ஒரு வழக்கு வந்தது, விஜய் வந்து அந்த சொகுசு கார் வாங்கினார்ல, அதில் வந்து விஜய் கண்டிப்பாக வந்து அபராதம் கட்டியாக வேண்டும் தமிழக அரசு சார்பாக வந்து சொல்லப்பட்டது. ஸோ அதோடு அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை வந்து அரசு, அதாவது திமுக அரசின் சார்பாக தான் வந்து அழுத்தம் கூட்டுக்கப்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி தோடுதில்லை, இல்லை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த அரசியலில் வந்து இப்போ நம்ம பார்க்குற அந்த அரசியல் காட்சிகள் இருக்குல்ல, அது வந்து பாதி தான் நிஜம். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு அரசியல் நடக்கும், அந்த ஆட்டம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், அதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தமிழக அரசு இவருடைய சொகுசுக்கார் வழக்கில் என்னென்னா கோர்ட்டில் வந்து விஜய்க்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாக இந்த சைடில் இவர் நமக்கு போட்டியாக வந்துடுவார், ஐ மீன் அரசியல் களத்தில் அடுத்த தேர்தலில் இவர் போட்டியாக வந்துடுவாருங்கிறதுனால பயம்னு சொல்ல முடியாது, அது எச்சரிக்கை உணர்வுனா. விஜயை பார்த்து பயப்படுற அளவுக்கு திமுக இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகக்குன்னு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குது, தொண்டர் பலம் இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே மக்கள் பலம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட கட்சி வந்து விஜயை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரம் விஜய் வந்து ஒரு ஃபோர்ஸாக வந்துடுவாரோங்கிற ஒரு முன்ஜாக்கிரதை உணர்வு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் இவர் மேலும் வளர்வதற்கு நம்ம குடும்ப நிறுவனத்தின் படம், அந்த படத்தின் ஆடியோ லான்ச் காரணமாக இருக்கக்கூடாதுன்னு இந்த இவங்க வந்து மறைமுகமாக தடுத்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம கற்பனை வதந்தி அப்படின்லாம் ஒதுக்கிட முடியாது தான். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க விஜய் வந்து அவ்வளோ பெரிய ஃபோர்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. விஜயோட ஏன்னா இப்போ நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணுவேன், போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் வந்து விஜய் ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும். அதில் வந்து தலைவர்லேருந்து அந்த உறுப்பினர்கள் வரைக்கும் ஒரு 50 பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு இப்போ விஜய் வந்து இன்றைக்கே வந்து தேர்தல் நின்றாலும் ஒரு 15-20% வாக்குகள் பெறுவார், மினிமம் ஒரு 15% பெறுவார். ஸோ இந்த வாக்குகள்லாம் வந்து திமுக வந்து பிரியும், திமுகவோட வாக்கு உங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட பண்ணியிருக்கலாம்ல. அது இல்லை, விஜய்க்கு வந்து 15% கிடைக்கும் அப்படிங்கிறதே நான் உங்களுடைய யூகமாக தான் நான் எடுத்துக்குவேன். என்னுடைய கணிப்பு விஜய் அரசியலுக்கு வந்து 5% வாக்கு கூட கிடைக்காதுன்னு நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராமல் போனதுக்கு காரணமே கமலுக்கு கிடைத்த குறைவான வாக்கு சதவீதம் தான். கமலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 5% கீழே வந்து அவருக்கு வாக்கு சதவீதம் கிடைக்கும் போது ரஜினி அதிர்ச்சி அடைந்ததாக எனக்கு தகவல் கிடைச்சிது. அவருக்கு நெருக்கமான நண்பர்களோட ரஜினி சொன்ன வார்த்தை எது, நான் கமலுக்கு வந்து 10% மேலே கிடைக்கும்னு நினச்சேன். ஸோ கமலுக்கு 10% அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 15% மேலே கிடைக்கும்னு நினச்சேன் அப்படின்னு ரஜினி வந்து ஷேர் பண்ணாராம். ரஜினிகாந்த் 40 வருஷம் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருந்த ரஜினிக்கே 15% அப்படின்னா இப்போ அரசியல் சினிமாவுக்கு வந்து இப்போ அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கிற விஜய்க்கு வந்து 15% கிடைக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் குறிப்பிட்டீங்க ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு 50 பேர் வந்து விஜய்க்கு வந்து ரசிகர்கள் இருப்பாங்க. ஒருவேளை அந்த ரசிகர்கள் வேணால் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த ரசிகர்களுடைய குடும்பத்தினர்கள் விஜய்க்கு போட மாட்டாங்க. சொல்லப்போனால் விஜய் மீது அவங்க கடுமையான அதிருப்தியிலையும் கோபத்திலையும் தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம புள்ள தருதலையாக இந்த மாதிரி போனதுக்கே விஜய் தான் காரணம் அப்படிங்கும்போது எதுக்கு அவருக்கு ஓட்டு போடணுன்னு தான் நினைப்பாங்களே தவிர, நம்ம புள்ள வந்தான்னு கேட்டால் ஊர் சுற்றுறதுக்கு காரணமாக இருந்தால் விஜய்க்கு நாம் ஓட்டு போடுவோம் நிச்சயமாக நினைக்க மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு உளவியல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் பேசும்போது சொன்னீங்க கமல் அவர்களுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% வாக்கு கிடச்சிது, ரஜினியை வந்து ஒரு 15 எதிர்பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு. கமல் அவர்கள் வந்து ஃபீல்டில் ரொம்ப நல்லா இருக்கார், அவர் ஆல்மோஸ்ட் அவர் அரசியலுக்கு வரும்போது அவரோட மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஆனால் விஜய் அப்படி இல்லை, அவர் வந்து இப்பயும் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் சவுத் இந்தியாவில் வச்சுருக்காரு, ரசிகர் மன்றத்தை இன்னும் உயிர்ப்போட வச்சுருக்காரு, ஒரு வாரத்துக்கு வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகும் ஷோ தியேட்டரில். அப்படி இருக்கும்போது அந்த கம்பாரிசன் வந்து சரியானதா உங்களுக்கு? ரசிகர் மன்றத்தால் வந்து போஸ்டர் ஓட்டுறதை தவிர அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் சினிமா பார்ப்பவர்களின் எண்ணிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நடிகனுடைய ரசிகனாக இருக்கிறவங்க எண்ணிக்கை வந்து இன்னும் குறைவு. இவர்களால் பார்த்திங்கன்னா யாரையுமே வெற்றி பெற, அவர்களுடைய அபிமான நடிகனின் படத்தையே அவங்களால் ஓட வைக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய சக்திங்கிறது. நீங்கள் பாருங்கள், விஜய் ரசிகர்களுடைய ஓட்டு இருந்துச்சுன்னா விஜய் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னா விஜயுடைய திரை வாழ்க்கையில் தோல்வி படங்களே இருக்காதே. சுறா எப்படி வருது, ஆதி எப்படி வருது, ஸோ எந்த படமே அவருக்கு தோல்வி அடையவே கூடாது. எல்லா படமே வந்து சூப்பர் ஹிட்டாக 200 கோடி 300 கோடி கலெக்ட் பண்ணணுமே. இப்போ ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் நினச்சா அவர் முதலமைச்சராக முடியும்னா, இப்போ ரஜினிகாந்த் திரை வாழ்க்கையில் பாபா
லிங்காவெலாம் வந்திருக்கவே முடியாது. எல்லா படமே ஓடி இருக்கலாமே. முதல்ல நீங்கள் தெரிஞ்சீங்க, இந்த சினிமா நடிகனின் ரசிகர்களால் வந்து எதுவுமே நடக்காது. அந்த தியேட்டரில் ஒரு மூணு நாளைக்கு கூத்தடிக்க முடியும், மற்றவங்களை வந்து படம் பார்க்க முடியாமல் தொந்தரவு பண்ண முடியும், போஸ்டர் ஒட்ட முடியும், பாலை கொண்டு போய் அந்த கட் அவுட்டில் ஊற்ற முடியும். இந்த மாதிரி அபத்தமான வேலையை பார்க்க மட்டும்தான் இவர்களால் முடியுமே தவிர, இவர்களால் இங்கே ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை, சமூக மாற்றத்தெல்லாம் நிச்சயமாக கொண்டு வர முடியாது. அதில் எந்த சந்தேகமே கிடையாது. இல்லை, சமூக மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. விஜயகாந்த் அவர்கள் நிற்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10% வாக்குகள் பெற்றார். இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலுக்காக அவருடைய விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் படிப்படியாக அதை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் நின்னாங்க. இப்போ அவர் வந்து அடுத்து அரசியலுக்கு வரப்போகிறதுக்கான அறிகுறியாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களை பார்த்தாரு, பிரசாந்த் கிஷோரை பார்த்தாரு. ஸோ இதையும் தாண்டி விஜய் அவர்கள் வந்து நான் அரசியல் குதித்து தான் நான் வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதான் அரசியல், அதான் நடிகர்கள் எல்லாருக்குமே தெரியுங்க, சினிமா புகழ்கிறது ரொம்ப நாளைக்கு நிற்காது. இன்றைக்கி ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு எப்படி அந்த வயோதிகம் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய அந்த புகழ் மங்க தொடங்குதோ, அதே மாதிரி நடிகர்களுக்கு எல்லா காலத்துலேயும் அப்படி ஒரு வீழ்ச்சி சரிவு ஏற்படும். இன்னொரு பக்கம் இவர்கள் பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறதுல 75% கருப்பு பணம் தான். ஸோ இந்த கருப்பு பணத்தை காலம் முழுக்க நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அரசியல் பின்புலம், ஒரு பொலிட்டிக்கல் பவர் தேவைப்படுது. அதனால தான் இவங்க அரசியலை நோக்கி வர்றாங்களே தவிர, இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும், இந்த நாட்டை வந்து அப்படி புரட்டி போடணுங்கிறதுக்காகலாம் இவங்க அரசியலுக்கு வரலை. அப்படி அரசியலுக்கு வருகிற எண்ணம் இருந்தால் நீ இவர்கள் நடிகனாக இருக்கும் போதே இவர்களுடைய சமூக தின் மீதான அக்கறை வந்து எல்லா கட்டத்திலையுமே வெளிப்படும். ஆனால் இவர்கள் என்னென்னா எல்லா நேரங்களிலும் ஒரு குருடர்களாக, குருடர்னு சொல்ல முடியாது, ஒரு பார்வையற்றவர்களாகவும் காது கேளாதவர்களாகவும் தான் இருக்காங்க. இங்கே அவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஆனால் இவர்களுக்கு வசதியான நேரத்தில் அந்த சொசைட்டிக்கு பொலிட்டிக்கலாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த அவங்க படத்தை வந்து ஓட வைக்கிறதுக்கான ஒரு தந்திரமாக தான் அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்டவங்க வந்து அரசியலுக்கு வர்றது அவங்களுடைய சுயநலத்துக்காக தான். நீங்கள் விஜயை சொல்கிறீங்க, அவர் வந்து ரங்கசாமி போய் சந்திக்கிறாரு, பிரசாந்த் கிஷோர் சந்திக்கிறார் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். ஆடியோ லான்ச் நடத்துவதில் வந்து விஜய்க்கு தான் ஒரு தயக்கம் இருக்குன்னு நான் சொன்னதுக்கான பின்னணியே இதுதான். மாஸ்டர் படத்தில் படப்பிடிப்பில் இருக்கும்போது அவருக்கு வந்து ரைடு வந்தது. ரைடு வந்ததுக்கப்புறம் விஜய் வந்து அடங்கிட்டார். அவர் அடங்குவதற்கு காரணம் என்னென்னா ஒன்றிய பாஜக அரசின் மறைமுக மிரட்டல் தான். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ரங்கசாமி மாதிரியான அந்த புதிய சங்கிகள் மூலமாக விஜயை பார்த்திங்கன்னா பாஜக பக்கம் திருப்புவதற்கான ஒரு ரகசிய வேலை நடக்குது. அதுதான் உண்மை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாஜகவுடைய ஆதரவில் ஆட்சி நடத்துகிற ரங்கசாமி விஜயை வந்து சந்திக்கிறாரு. உடனே என்னென்னா பத்திரிகையில் என்ன செய்தி வருதுன்னா, விஜயும் ரங்கசாமியும் சந்தித்து பேசுகிறாங்க, இதில் என்ன காரணங்கிற மாதிரி வருது. உடனே பார்த்தா பாஜகவுடைய பாண்டிச்சேரி பாஜக தலைவர் நமச்சிவாயம் வந்து அறிக்கை கொடுக்குறாரு, அவர்கள் இருவரும் அரசியல் பேசவில்லை அப்படின்ட்டு. யார் சொல்லணும் இதை? ஒன்று விஜய் சொல்லணும், இல்லை ரங்கசாமி சொல்லணும். ஆனால் யார் மறுப்பு சொல்கிறா? பாஜக நமச்சிவாயம் மறுப்பு சொல்கிறார். ஸோ இதன் மூலமே தெரிஞ்சுங்களா, இந்த சந்திப்புக்கான டிராஃப்டை போட்டதே பாஜக தான். ஸோ என்னை கேட்டால் விஜய் எதிர்காலத்தில் பாஜகவுடைய ஆதரவாளராக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன வேணாலும் நடக்கலாம். இல்லை, ஏற்கனவே வந்து இங்கே பாஜக வந்து ஒரு சிறுபான்மைகளுக்கு எதிரான ஒரு கட்சின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுறாங்க, சமூக ஆர்வலர்கள் எல்லாமே குற்றம் சாட்டுறாங்க. விஜய் அவர்களும் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து ஒரு சிறுபான்மையராக வெளியே காட்டுவார். ஸோ அவர் ஏன் பாஜக ஆதரவு தெரிவிக்க போகிறாரு? அவருக்கு அவரோட ஏன் சேர்ந்து அரசியல் பண்ண போகிறார்? அதான் விஜயோடைய அரசியல் என்னீங்கன்னா, நீங்கள் ஐடி ரெய்டுக்கு முன், ஐடி ரெய்டுக்கு பின் அப்படின்னு பிரிச்சுக்கணும். உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுக்கே அன்றைக்கு அவர் வீட்டில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனை தான் முக்கியமான விஷயமாக இருந்ததுங்கிறது கடந்த கால வரலாறு அறிந்தவர்களுக்கு அந்த சம்பவங்கள்லாம் தெரியும். ஏறக்குறைய விஜயுடைய திரை வாழ்க்கையிலேயும் அப்படியான சம்பவங்கிறது அந்த மாஸ்டர் படப்பிடிப்பில் நடந்த ஐடி ரெய்டு. முக்கியமாக நெய்வேலியில் ஒரு படப்பிடிப்பில் இருக்கார், அவரை பார்த்திங்கன்னா ஒரு கைதியை போல் அழைச்சிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி சம்பவம் எங்கேயுமே நடந்ததில்லை. விஜய் மக்கள் செல்வாக்கு பெற்ற அவ்வளோ பெரிய நடிகர், ஆனால் அவரை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கொலை குற்றவாளியை கூட்டிகிட்டு வர மாதிரி வருமான வரித்துறையினர் அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியும் அழுத்தமும் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அவர் அடங்கி போனார். இன்னும் சொல்ல போனால் அந்த ரைடுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் நடந்திருக்கு, விஜய் வந்து கருத்து சொல்லவே இல்லை. என்னென்னா அந்த ரைடிலேயே அவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் நெருக்கடிங்கிறது, நீங்கள் பாஜக அரசுக்கு எதிராக எதுவும் வாய் திறக்கக்கூடாதுங்கிறதா கூட இருந்திருக்கலாம். ஸோ என்னுடைய கணிப்பு என்னென்னா, அப்படியெல்லாம் அவருக்கு நெருக்கடி கொடுத்ததுனால தான் விஜய் வந்து அப்படியே ஆஃப் ஆகிட்டார். அது இல்லாமல் இந்த தேர்தலில் கூட அவர் தன்னுடைய ரசிகர் மன்றங்களை நிறுத்தியது கூட பாஜகவுடைய அசைன்மெண்ட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, இப்போ திமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு பார்த்திங்கன்னா ஒரு அறுதி பெரும்பான்மையோட ஆட்சியை நடத்துது. பாஜகவினால் திமுக வந்து நிச்சயமாக உரசி பார்க்க முடியாது. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் ஒரு செல்லா காசு தான்.
அவர்களால் நிச்சயமாக திமுக வந்து எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இன்னொரு செல்வாக்குள்ள ஒருத்தரை வச்சு திமுகவை வந்து மோதுறது, அதன் மூலம் வாக்குகளை பிரித்து திமுகவுடைய செல்வாக்கு குறைஞ்சிருச்சு, அவங்க ஆட்சிக்கு வந்து 6 மாதத்துலேயே அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய வர மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக தான் விஜயை தூண்டி விட்டு அவருடைய ரசிகர்களை வந்து இந்த களத்தில் பாஜக நிறுத்தியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது என்னுடைய அனுமானம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இதுவும் அவங்களால ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்துக்கு பெரிய வெற்றி இல்லை, வெற்றியே கிடைக்கல, தோல்வி தான் பரிசாக கிடைச்சிது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் வந்து அரசியலுங்கிறதுக்கு பின்னணியில் வந்து பாஜக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ நீங்கள் நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதை வந்து தொடர்ந்து எதிர்க்கிறீங்க, இப்போ வந்து விஜய்க்கே அதை தான் சொல்கிறீங்க, நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு. ஆனால் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் வந்து ஒரு பெரும்பான்மையில் வந்து ஆட்சி அமைச்சார், ஆந்திராவில் என் டி ராமராவ் அவர்கள் ஆட்சி அமைச்சார். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மீண்டும் நடக்க வாய்ப்பு இல்லையா தமிழ்நாட்டில்? நிச்சயமாக இல்லை. ஏற்கனவே எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார், சினிமாவிலிருந்து என்டிஆர் வந்தார் அப்படிங்கிறதுலாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு தவறுக்கு நம்ம இன்னொரு தவறை வந்து உதாரணம் காட்டக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த தமிழக மக்கள் செய்த மிகப்பெரிய கேடு, மிகப்பெரிய தீங்கு, இந்த சமுதாயத்துக்கே அவங்க செஞ்ச பாவம்ங்கிறது எம்ஜிஆரை வந்து ஆட்சியில் உட்கார வச்சது தான். அப்படி ஆந்திர மக்கள் வந்து என்டிஆரை உட்கார வச்சது தான். என்ன காரணம், நான் ஏன் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, திரையில் அவர்கள் காட்டுவது வந்து ஒரு பொய்முகம், ஒரு மாஸ்க், ஒரு முகமூடி. அதை வந்து தன்னுடைய உண்மை முகமாக அப்படி காட்டிக்கிட்டு இந்த மக்களை வந்து நம்ப வச்சு மக்களை ஏமாற்றி நம்ம வந்து அவங்கள ஆட்சி செய்யணும்னு ஒரு நடிகர் நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய இந்த மக்களுக்கு செய்கிற துரோகம். ஆனால் அதை வந்து காலங்காலமாக அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இன்றைக்கி விஜய் இருக்கார், அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாரு, அவருடைய ரசிகர்களும் வந்து இவர் அரசியலுக்கு வரணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னா, விஜய் முதல்ல என்ன செய்யணும்னா, டேய் நீங்கள் பார்க்குறது வந்து என்னுடைய ஒரிஜினல் முகம் இல்லைடா, அது நான் சினிமாவில் ஏற்ற கதாபாத்திரம், அது வந்து என்னுடைய பொய்முகம், இதுதான் என்னுடைய ஒரிஜினல் முகம் அப்படின்ட்டு அவர் வந்து களத்துக்கு வந்து ஒரிஜினலாக விஜய்னா யாருங்கிறத மக்கள்கிட்ட காட்டணும். அதை பார்த்து இந்த மக்கள் முடிவு பண்ணணும், இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் அரசியலுக்கு வரலாமா வேணாமா, நம்ம பிரச்சனையில் இவர் நம்ம கூட நின்னாரா இல்லையாங்கிறதுக்கு அப்புறமா அந்த மக்கள் முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இங்கே நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த திரைமுகத்தையே இந்த முட்டாள் வந்து உண்மையை நம்பிட்டான்டா, அதை நம்பி நமக்கு கோஷம் போடுறான், அதை நம்பி நமக்கு கொடி கட்டுறான், ஸோ இவனை இதே முட்டாளாகவே வச்சுக்கிட்டு நம்ம வந்து இவன் தலையில் மிளகா அரைச்சிருவோம்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அந்த நினப்பு தப்பு. அதனால தான் இவர்கள் வந்து அரசியலுக்கு வர வேணாம் அப்படின்னு நம்ம எதுக்கிறதுக்கு காரணம். அதுக்கடுத்து எல்லாருமே எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்ட்டு இன்றைக்கு இருக்கிற விஜய்க்கும் நாளைக்கு வரப்போகிற ஒரு புது நடிகனுக்கும் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரலையாங்கிறது தான் ஒரு அளவுகோலாக இருக்குது. ஆனால் எம்ஜிஆர் அரசியலில் பல வருடங்கள் இருந்து முதலமைச்சரான பிறகும் கூட அவருக்கு பெரிய அரசியல் பற்றின பெரிய புரிதல்லாம் இல்லை, இல்லாமல் தான் இருந்தார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் வந்து போஸ்ட் கார்டு விலையை குறைப்பேன் அப்படின்னு பேசினவர் தான் எம்ஜிஆர். அதாவது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு போஸ்ட் கார்டு விலையை குறைக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது, அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறது கூட தெரியாத ஒருத்தர் தான் எம்ஜிஆராக இருந்தார். அதுக்கப்புறம் தொண்டர்கள்லாம் கத்தி வச்சுங்க அப்படின்னு சொன்னார். என்ன நீங்கள் நம்மளாம் ஆயுதத்தை அப்படி வச்சுட்டுலாம் போயிட முடியுமா என்ன? ஸோ இந்த புரிதல்லாம் இல்லாமல் தான் எம்ஜிஆர் வந்து வந்தார். அது இல்லாமல் இன்றைக்கு தெருவுக்கு தெரு இன்ஜினியரிங் காலேஜ் பல கல்வி தந்தைகள்ங்கிற பேரில் இன்றைக்கி மக்களை வந்து சூறையாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் அன்றைக்கு எம்ஜிஆர் திறந்து விட்டது தான். இந்த மாதிரி எம்ஜிஆர் செய்த தவறுகளை நம்ம அப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். என்னென்னா, அவர் ஒரு நடிகராக இருந்ததுனால பெரிய அரசியல் புரிதல், பெரிய அரசியல் ஞானம்லாம் கிடையாது. அன்றைக்கு மக்களுடைய மனநிலை, மக்கள் என்னென்னு கேட்டால் சினிமாவில் பார்த்ததை நிஜம்னு நம்பி அவர் ஆட்சியில் உட்கார வச்சாங்க. அன்றைக்கு அவர் வந்து பெரிய, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அறுதி பெரும்பான்மையில் வந்து ஆட்சி அமைச்சார், ஓகே தான். ஆனால் இன்றைக்கு காலம் மாறிடுச்சு, ஒவ்வொருத்தவங்க கையிலையும் மீடியா இருக்குது. அதனால் நிச்சயமாக எம்ஜிஆருக்கு கிடைத்த வெற்றி எக்காலத்திலும் இனி எந்த நடிகருக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்காது அப்படின்னு நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். அதையும் தாண்டி வந்து விஜய் அவர்கள் வந்து நான் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாருன்னு வச்சிங்களேன், எந்த கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்? ஒருவேளை விஜய்யால் என்ன செஞ்சிட முடியும் அந்த சட்டமன்ற தேர்தல்? நிச்சயமாக ஒன்றுமே செய்ய முடியாது. என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி இங்கே வந்து ஒரு வலுவான வாக்கு வங்கி இருக்குது. ரெண்டு பேருக்குமான வாக்கு வித்தியாசங்கிறது ஒரு 5% முன்ன பின்ன இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இவங்கக்கிட்ட 40%, இவங்கக்கிட்ட 40% அப்படின்னா 80% இந்த ரெண்டு கட்சிகளும் வாக்கு வங்கியா இருக்கு. எஞ்சிய 20% பார்த்தீங்கன்னா அந்த நடுநிலை வாக்காளர்கள், அந்த நேரத்து சூழலை மனதில் வைத்து யாருக்கு போடலாங்கிற முடிவு எடுக்கிறவங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா வெற்றியை தீர்மானிக்கிறது இவர்களுடைய வாக்குகள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு விஜய் ஒருவேளை அரசியலுக்கு வந்தால்
இந்த நடுநிலை வாக்காளர்கள் என்னென்னா இந்த ரெண்டு கட்சிகள் மீது அதிருப்தி அடைந்திருப்பாங்க. என்னடா அது இவருக்கு போட்டால் இவங்களும் ஊழல் பண்ணுறாங்க, இவங்களும் ஊழல் பண்ணுறாங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சு நினைக்கிற அந்த நடுநிலை வாக்காளர்களில் சிலர் விஜய்க்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து திமுகவுக்கோ அல்லது தொடர்ந்து அதிமுகவுக்கோ வாக்களிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வாக்காளர்கள், அதை பார்த்திங்கன்னா அந்த கட்சியுடைய உறுப்பினர்கள் நான் சொல்ல ஒரு அனுதாபிகள் கூட எடுத்துக்கலாம், அவங்க கூட சரி ஒரு சேஞ்சுக்கு நம்ம இவருக்கு போடலாமே அப்படின்னு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வாக்குகள் எல்லாமே விஜய்க்கு வந்து ஏதோ ஒன்று ரெண்டு சீட்டு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்குமே தவிர அவர் ஆட்சியில் அமர்த்துற அளவுக்கு வந்து அது ஒரு போதுமானதாக இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், விஜய் அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக அவருக்கு வந்து வெற்றி கிடைக்காது. கமல்ஹாசனுக்கு கிடைத்ததை போன்ற ஒரு தோல்வி தான் அவருக்கு பரிசாக கிடைக்குன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க சார், இது வரைக்கும் அந்த பீஸ் ஆடியோ லான்ச் பற்றி விஜயோட அரசியல் பிரதேசம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் அவங்க இருந்து பல விஷயங்கள் புது தகவல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொடுக்க ரொம்ப நன்றி.